षडाननं कुङ्गुमरक्तवर्णं महामदिं दिव्यमयूरवाहनं रुद्रससून् सुरजन्यनादं गुहं षडाहं शरणं प्रपद्ये वेल् वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியில் ரொம்ப சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல் நிறையா பேர் பார்த்து பகிர்ந்து, நான் எந்த இடத்துக்கு போகும்போதும் சார் உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது, ஆன்மீக தகவல் நீங்கள் சொல்லக்கூடியது பிரத்யேகமாக இருந்தது, என்ன சார் அப்போ மட்டும் அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறீர்கள், நாங்களும் கேட்டுகிட்டே இருக்கோம், ஃபோன் அப்பாயின்மெண்ட்டும் சரி இந்த அப்பாயின்மெண்ட்டும் சரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, வெளியூர் வெளிநாட்டிலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்ஸாக நான் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறது படித்ததை வைத்து அப்படியே மனப்பாடமாக சொல்கிற விஷயம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய மனசும் அதே சமயத்தில் நம்மளுடைய புத்தியும் நம்மளுடைய இன்ட்யூஷனும் மூணும் கலந்தது தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு ஹாரோஸ்கோப் நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு நான் திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் டிலேனஸ் கொடுக்குறோம். அதனால் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறவங்க சரி கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக முன்பதிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதற்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் ஒன்று சொல்லணும் இல்லையா, அந்த ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறையா வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுவாமி படம் நிறையா வச்சுருக்கிறத பார்க்கவும், அதுக்கு தகுந்த நைவேத்தியம் இருக்காது. ஆனால் அந்த சுவாமி படம் எவ்வளோ வச்சுருக்கையிலோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தையும் பெருசாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி நைவேத்தியம், எந்த பாத்திரத்தை எடுத்தாலும் முழுமையான நைவேத்தியம் இருக்கணும், அரை பாத்திர நைவேத்தியம் இருக்கக்கூடாது. எப்போ பூஜை பண்ணும்போது மணி அடித்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஒத்த ஊதுபத்தின்னு சொல்லுவாங்க, அது ஏற்றப்படாது. ஊதுபத்தி வந்து பார்த்துட்டு எல்லோ அப்படின்னா குறைஞ்ச 2 அல்லது 4 ஏற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டில் கூட பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் அதில் ஒத்த ஊதுபத்திக்குண்டான விஷயங்கள் இருக்காது. ஆக 2 அல்லது 4 ஏற்றுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிந்த வரைக்கும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அந்த கூட்டு எண்ணெய் ஏற்றுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதே சமயத்தில் சுவாமிக்கு இந்த பிளாஸ்டிக் புஷ்பங்கள்லாம் போடுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. நிறைய லைட்டெல்லாம் போட்டு இந்த சுவாமி ரூமில் அப்படி பண்ணுறதுலாம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பூஜை என்றைக்குமே உட்காந்து பண்ணுறத முயற்சி பண்ணிக்கணும். அதே சமயத்தில் தீபாராதனை காண்பிக்கும் போது உட்காந்து அல்லது எழுந்து நம்ம வந்து பூஜை பண்ணிக்கிறத நம்ம பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி காலையில் 20 நிமிஷம், சாயந்தரம் 20 நிமிஷம் அல்லது 21 நிமிஷம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய மாற்றத்தை குடும்பத்துக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் காண்பிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய ஆன்மீக டிப்ஸாக இன்றைய தினம் இருந்துகிட்ருக்கு. பூஜை எப்படி பண்ணணும், நைவேத்தியம் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நேற்று நாம் கேட்ட கேள்வி, யோக நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய 2 தெய்வங்களை பற்றி நான் கேட்டிருந்தேன். 1 ஐயப்ப சுவாமி, அடுத்தது பார்த்துட்டேன்னா நரசிங்கர். யோக நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி, அடுத்தது நரசிங்கர். அதே சமயத்தில் பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த இன்னொரு தெய்வம் சொல்லாம், ஆஞ்சநேயர் சொல்லலாம். ஆஞ்சநேயரில் ஆசனம்னே இருக்குது, அவர் உட்காந்துட்டுருக்காரு, ஒரு கால் வச்சு இன்னொரு கால் மடித்து உட்காந்துட்டுருக்காருலே, அது ஒரு ஆசனம், ஆஞ்சநேய ஆசனம்னே சொல்லுவாங்க. இந்த மாதிரி யோக நிலையில் உட்காந்துட்டுருக்கக்கூடிய அற்புதமான தெய்வங்களை பற்றி நம்ம பார்த்தோம். நிறையா சுவாமி இருக்குது, அதில் பிரதானமாக நம்ம சொன்னோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு லிங்கம், அந்த கோயிலுடைய பெயர், அந்த சுவாமியினுடைய பெயர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவர் மந்திரி சபையில் இருந்த ஒரு நபர், ரொம்ப வயசாகிடுத்து, ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார், ராஜா ராஜா நான் வந்து கிளம்புறேன், இனிமேல் நான் வந்து அமைச்சரவையில் உட்கார முடியாது, ஏன்னா என்னால் முடியலை, எனக்கு வயசாகிடுத்து, இத்தனை வருஷம் நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து இத்தனை வருஷம் உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டேன், நான் வந்து எங்கள் ஊர் பக்கம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்கரணம் பண்ணிவிட்டு அவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் இந்த ராஜா அடுத்த நாள் வரார், ஏன்னா சின்னதுலேருந்தே இவர் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டார், ரொம்ப பாஸ் அவர் மேலே வச்சுட்டார். அவர் அமைச்சருங்கிறதுக்கும் மேலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கூடவே இருந்த ஒரு நபராக அவர் பாவித்து அதில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டார். ரொம்ப 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 வருத்தப்பட்டார். அப்படி வருத்தப்பட்டுட்டே இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த அமைச்சரவையில் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு இன்னொரு நபர் அங்கே இருந்துருக்கார், அவரும் ஒரு அமைச்சர் தான். அப்போது இந்த மாதிரி ரொம்ப முடியாத வருத்தத்தில் அவர் முக சோகத்தை பார்த்து திருப்பி இவர் சொல்கிறார், ஐயா நானும் கிளம்பிடுறேன், எனக்கு கொஞ்சம் ஊர் பக்கம் வேலை இருக்குது, நான் திரும்பி வரும்போது நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார்.
இவருக்கு இன்னும் கண்ணில் தண்ணி வந்துடுது. என்னடா அது ஒருத்தர் போனார் இன்னொருத்தரும் போகிறாரு, இவர் எனக்கு ரொம்ப நண்பராச்சே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இன்னொரு மற்ற அமைச்சர்கள் சொல்கிறாங்க, தெய்வத்தை நன்னா வேண்டிப்போம், நிச்சயமாக இவர்கள்லாம் திருப்பி நன்னா வந்துருவா அப்படின்னு வேண்டிப்போம். அமைச்சருக்கு முகமும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை. சரி அமைச்சர்கிட்ட இவர் சொல்கிறார், உடனே மற்ற அமைச்சர் சொல்கிறார் நம்ம வேண்டிப்போம் இவாளெல்லாம் வரட்டும் அப்படின்னு வேண்டிப்போம் அப்படின்னு சொன்னால். இருந்தாலும் அவருக்கு மனசு சரியில்லை. அதில் ஒரு அமைச்சர் சொல்கிறார், ராஜா நீங்கள் வந்து பேசாமல் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் மக்களை எல்லாம் போய் சந்திக்க பாருங்கள், ஊரில் எல்லாம் அப்படியே வாங்க, உங்களுக்கு ஒரு மனசு நிம்மதியாகும், அப்படி இல்லைன்னா மேல நாட்டுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். சரி இது ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா வந்து அப்படி பிரயாணம் பண்ணுறாராம். பிரயாணம் பண்ணும்போது உண்மையாகவே மனசுக்கு அவருக்கு ஒரு ஆறுதல் கிடச்சி, இருந்தாலும் ஒரு ஓரத்தில் அதை பற்றி சிந்தனை இருக்குது, போனவாளை பற்றிய சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்குது. போனவாளை பற்றிய சிந்தனை இருக்கும்போது அங்கே ஒரு ஆற்றங்கரை இப்படி ஓடின்னு நல்லா ஆறாக இருக்குது. இந்த ராஜா சின்ன வயசில் இந்த ஆறுக்கு வந்திருக்கார். அப்படி வந்து பார்த்த உடனே அந்த ஆறை பார்த்து சொன்னாராம், ஆஹா அப்படியே இருக்கல இந்த ஆறு, அப்படியே இருக்கல இந்த தண்ணி அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த சுவாமிஜி சொன்னாராம், போப்பா போ அது எப்படி அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொன்னார், நான் ராஜா நான் சின்ன வயசில் இங்கே வந்திருக்கேன், பார்த்த மாதிரியே அப்படியே இருக்குது தண்ணி அப்படின்னு சொன்னாராம். அந்த சுவாமி சொன்னாராம், அப்படியே கிடையாது. என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க அப்படியே கிடையாது, அட நேற்றிருந்த தண்ணி ஓடி எடுத்துப்பா, ஆறுங்கிறது ஒரே நிலையில் இருக்காது, நேற்றிருந்த தண்ணி ஒரு கணத்தில் இருந்த தண்ணி இங்கே இருக்காது போயிடுத்து, நீ எப்படி அப்படியே இருக்குன்னு சொல்கிற, அப்போது நீ இன்னும் அந்த நிலையில் தான் இருக்கையே தவிர அதுலேருந்து மாறி வரவே கிடையாது. இப்போ தண்ணி வந்து ஆற்றங்கிற அங்கேயே தண்ணி நின்ன மாதிரி ஆகிடும், அப்படி நின்றுடுத்துன்னா இந்த உலக சிருஷ்டி நடக்காது, யாருக்காகவும் இந்த பூமி வந்து நிற்காது, பூமி தன் தேலையே தான் செய்து கொண்டே இருக்கும்னு சொன்னாராம். இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ தான் வருத்தப்பட்டுட்டே இருக்கியே, உன்னுடைய வயதான அமைச்சர் போயிட்டார், ஊருக்கு போயிட்டார், உடம்பு செல்லன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுருக்கே, இன்னொரு நண்பர் போயிட்டார்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுருக்கியே, இப்படி வருத்தப்பட்டு இருந்தால் எப்படி நீ வந்து நாட்டை நடத்துவ, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, எப்படி ஆறு வந்து செயலாட்டின்னு இருக்கோ அப்படின்னோடனே இவருக்கு ஒரு ஞானம் பிறக்குது. உடனே அந்த சுவாமிஜி சொல்கிறார், எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரி அவர் வயசாகிட்டார், நான் இனிமேல் அதை மறந்துடுறேன், அதை நான் சொல்லவே கிடையாது, ஆனால் என்னோடய நண்பரான இன்னொரு அமைச்சர் வந்து எனக்கு இருந்தார்னா பெரிய சௌகரியமாக இருக்கு, நான் நிறையா ஐடியாஸ் கொடுப்பார், எனக்கு நிறையா விஷயத்தில் அவர் தெளிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். சரி அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். கண்டிப்பாக சத்தியம் பண்ணுறேன், இனிமே பழைய விஷயங்களை பெருசாக பேசப்படாது, நடந்து போனதை மறந்து விடணும், புதுசாக இருக்கிறத பற்றி யோசிக்கணும், மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். கண்டிப்பாக நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, தலைமுடியை கழட்டினார், வேறு யாரும் இல்லை அது அமைச்சர் தான் இவர். அப்போ இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எப்போவுமே ஒரு சின்ன நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேயும் ஒரு ஞானத்தை கொடுப்பீங்க, அதே மாதிரி இன்றைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி போகலாம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசி 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 யோசிச்சு 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 இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நடக்க வேண்டிய விஷயங்கள் போயிடும். அதனால் நம்ம நடந்து முடிந்த சில பேட் எக்ஸ்பீரியன்ஸை மனசில் நினச்சிக்கலாம், தப்பு கிடையாது, ஏன்னா இனிமேல் வரப்படாதுன்னு, ஆனால் அதையவே பேசின்னு இருக்கிறது தவறு அப்படிங்கிற இந்த கதை ரொம்ப அழகாக உணர்த்துறது. இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 27/4/2021 ஸ்ரீபிரவ வருஷம் சித்திரை மாதம் 14 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. மாலை 9:43 வரை பின்பு விசாகம். இன்றைய திதி பௌர்ணமி. காலை 9:58 வரை பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி மீனராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. ரொம்ப அழகாக இந்த சண்டி பாராயணமாக நம்ம பண்ணிட்டோம், அது இன்னும் ரொம்ப பலமாக போயிடுத்து, அது எல்லோரும் பார்த்து கண்டு கழிச்சிருப்பேன். சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி காலையில் 9:53 வரைக்கும் இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் பிரதம, அந்த பிரதம நேரத்தில் எந்த விஷயமும் நம்ம பண்ண மாட்டோம். உத்திரட்டாதி ரேவ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமகம் நிகழக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. சுவாதி நட்சத்திரம் முடிஞ்சு விசாக நட்சத்திரம், அதாவது ராகுடைய நட்சத்திரம் முடிஞ்சு குருவுடைய நட்சத்திரம், அது நல்ல நட்சத்திரம், நினச்ச காரியங்கள் வேலை வாய்ப்பு தேடுற வாழ்க்கெல்லாம் உகந்த நட்சத்திரமாக இந்த நட்சத்திரமும் இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 9:34 மேலே தான் அது வருது, ஆக நாளைய தினம்தான் நமக்கு விசாகத்துடைய பூர்ணமான பலன்களும் நமக்கு கிடைக்கிறது. இன்றைய தினத்துக்கு உண்டான முழுமையான விவரங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம். இந்த ராசி பலன் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக நம்மளாக சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள், இது நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. ஏன்னா எப்போவுமே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ரெண்டு எனர்ஜியில் இருக்கும்போது அதை பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது இல்லையா. அதை கிரகநிலைகளை கொண்டு எதை சொல்லணும் எதை சொல்லப்படாது எதில் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்கிறோம். சந்திரன் இன்றைக்கி நின்றுருக்கிற நிலையும் அதே மாதிரி அதோடைய நட்சத்திராதிபதியும் வச்சு நம்ம வந்து
இந்த ராசி பலன் அப்படிங்கறத நாம சொல்றோம். இந்த ராசி பலன்ல வரக்கூடிய ஒவ்வொரு பலன்களும் பிரத்யேகமா உங்களுக்காக சொல்லக்கூடியது. இத தவிர உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்கள் தான் பிரதானமான பலன்களாக இருக்கும். அதையும் கூட இன்னொன்னு அஸ்ட்ராலஜி இஸ் நாட் எ லைஃப் இட்ஸ் எ கைடன்ஸ் டு அவர் லைஃப்னு சொல்லுவாங்க. அதுவும் புத்தியுகத்துல பிரத்யேகமாக சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்காகவே சொல்லக்கூடிய அற்புத தகவல்னு சொல்லலாம். இதில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. சரி, நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆன்மீக ஸ்டோர்ஸு அதே மாதிரி வடபழனியில் சரி, ஈரோட்டில் சரி, எல்லா இடங்கள்லையும் நேரடியாக சென்று, கோவையிலையும் சரி நேரடியாக சென்று நம்மளுடைய யானை கண் போன்ற பல்வேறு விஷயங்கள் நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க. அது பெருமையாக இருந்துருக்கு, நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு. வெளிநாட்டில் இருக்கிற நபர்களுக்கும் நம்ம வந்து இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அவங்களும் அதை பயன்படுத்தும் போது அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவது இன்னும் மற்ற மகிழ்ச்சியை தரும். சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் வைராக்கியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா கோபம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துட்டு இருக்கும். இந்த கோபத்தையும் வைராக்கியத்தையும் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டிடியூடே பெரிய தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் வெளியில் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிரித்து நகைச்சுவையாக பேசி அதே சமயத்தில் எல்லாத்துக்கிட்டையும் சாதாரணமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய பந்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட பெரிய கிளேஷம்னா சண்டை பிரச்சனைகளை கொடுக்காதுன்னு சொல்லுவாள். குடும்பத்தில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நிம்மதியும் திருப்தியும் தான். அதே சமயத்தில் இது ரெண்டும் இருந்துருதுன்னா பணவரவு தானாகவே வந்துடும் சொல்லுவாள். சில நபர்கள் திருஷ்டியினால் சிரமப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சின்ன சின்ன வேலைகள் அந்த வேலைகள் நடைபெறாமட்டுதுன்னா ஒன்றா சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அது பெருசாக தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பிராஸ் சம்மந்தமாக, தங்கம் சம்மந்தமாக, வெள்ளி சம்மந்தமான, மெட்டல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நிறைய விஷயத்தில் நமக்கு அசதியோ உடல் உபாதைகளோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணலாம். இன்னொருத்தருடைய கம்பல்ஷனுக்காக எந்த ஒர்க்கையும் நீங்கள் பண்ணாதீங்க, இன்னொருத்தரோட கம்பல்ஷனுக்காக எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. இது யதார்த்தமாகவே இருந்திருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்கு என்ன தோன்றதோ அதுக்கு தகுந்தாப்பில் செய்யுங்க. இது பெரியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய, சின்னவங்க பெரியவங்கக்கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, சினிமா சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு சில தடைகள் ஏற்பட்டாலும் சில தடைகள் மூலமாக பரவாயில்ல, நம்ம எப்படியோ தப்பிச்சுட்டோம், நம்ம இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் இதை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கோம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய உழைச்சி வேலை செஞ்சு அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு பெரிய விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறவளுக்கு கொஞ்சமாக அந்த காரியம் நடக்கும். முடிகிற வரைக்கும் யார்ட்டி சொல்லாதீங்க, பகிர்ந்துக்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களே, கீர்த்தி உண்டு, லாபம் உண்டு, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் விரயம் கூட லாபத்துக்கு பிரயோஜனம்னு சொல்லுவாள். உடல் ஆரோக்கிய கேடு இருந்துருக்கிறவாளுக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மருத்துவராக இருந்துருக்கிறவாளும் தன்னுடைய உடம்பை கவனமாக பார்த்துக்க வேண்டும். போஸ்டல் சர்வீஸில் இருந்துருக்க, கொரியர் சர்வீஸில் இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பேக்கேஜ் சர்வீஸில் இருந்துருக்கிறவங்க, ஹேர் டிசைனராக இருந்துருக்கிறவங்க, மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பத்திரிகை துறையில் இருந்துருக்கிறவங்க, பேப்பர் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கெல்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, ஒரு விஷயத்தில் ஒரு லாபம் நமக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அதை நோக்கியே உங்களுடைய பிரயாணங்கள், அதை நோக்கியே உங்களுடைய ப்ளஸ், இதுதான் நம்மளுடைய லைஃப், இதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை நோக்கியே பண்ணுவேன். நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவுகள் தேடி வரும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன உழைப்பு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்துருக்கும். மனசில் ஏற்பட்ட ரொம்ப அழுத்தமான விஷயங்கள்லாம் மாறும். மனசில் ஒரு திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நம்பிக்கையான சில விஷயங்கள் யாராவது பேசும்பொழுது அதில் இன்னும் மனசு ஈடுபட்டு நம்ம ஜெயித்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் பெருசாக மனசில் நினச்சிக்காதீங்க, அது மாறும். சில நேரம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் காதில் வாங்கிக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை பார்த்துன்னு போயிடணும். நம்ம ஏதாவது சொன்னால் கூட நமக்கு தான் டைம் சரியில்லையோ அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பின்னாடி அவளே அதை பற்றி யோசிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நடம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க.
சிம்ம ராசி என்பர்களே பெருமையான நாள் ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணத்தை செலுத்தினீங்களா அதுல ஒவ்வொன்னா 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 நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவா. இன்னைக்கு நிறைய டென்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும். எதை சம்பந்தமா அப்படின்னா தொழில் சம்பந்தமா உத்தியோக சம்பந்தமான டென்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும். கமிட்மெண்ட் சம்பந்தமான யோசனைகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதை ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்றைக்கி முழுசாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். அதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவது, இல்லைன்னா வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது, இல்லைன்னா சுவாமிகிட்ட உட்காந்து தியானங்கள் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் மேன்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி குழந்தைகள் கூட சேர்ந்து அழகாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துடுவேன். பிடித்தமான மியூசிக் கேட்குறது, பிடித்தமான சினிமா பார்க்குறது, பிடித்தமான விளையாட்டு விளையாடுறது, இது இன்னும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலையிலையும் தொழிலில் இருக்கக்கூடிய தொய்வு நிச்சயம் மாறும், நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒன்றுக்கு விட ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்க, அதன் மூலமாக பணவரவுகள் உங்களுக்கு வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிங்கர் வழிபாடு, விசேஷமான வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களை மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். பிறருக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். உடல் உபாதைகள் இருந்துருக்கிறவர்களுக்கு உபாதைகள்லேருந்து தீர்ந்து அடுத்த நிலைக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள், எல்லாரும் ஒரு விஷயத்தை நினச்சிட்டுருப்பாங்க நீங்கள் நடக்கிறதா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விடாமுயற்சி வெற்றியை தரும். கூடவே இருந்து நல்ல விஷயங்கள் பேசுகிறவா பின்னாட்களில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் பின்னாடி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்து, அதனால் யாருமே டெம்பரவரியாக சரி வா இப்படி பேசுகிறாளா எடுத்துக்கலாம், ஆனால் முழுமையாக மனசுக்கு எடுத்துக்கவே கூடாது. கன்னிராசி என்பர்களுக்கு வியாபார அனுகூல்யமாகும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இருந்தாலும் ஒன்றுக்கு 100 முறை கவனித்துக்கொண்டு பிஸ்னஸில் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடுங்க, செல்வத்தை உயர்த்தக்கூடிய வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம நல்லது பண்ணி கெட்ட பெயர் வாங்கியிருக்கோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது யதார்த்தமாக உங்களுக்கு சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நல்லது தான் நினைப்பேன், ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அந்த டைமென்ஷனே வேறு மாதிரி இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காதீங்க, அட்வைஸ் கேட்கலுங்கோ தப்பு கிடையாது. அதே சமயத்தில் தன்னை தற்பெருமையாக பேசிக்கிறதும் இல்லைன்னா எனக்கு இவ்வாழை தெரியும் அவ்வாழை தெரியும் சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த நிமிடம் அந்த சப்ஜெக்டில் நம்மளுக்கு இது வந்துதா, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் அப்ளை பண்ணுங்கள், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிஞ்சிருந்த வாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றத்தில் சில குழப்பம் இருந்த வாளுக்கு தெளிவான முடிவெடுப்பீங்க. ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறம் இது நான் தப்பாக பண்ணிட்டனோ இது தவறோ சரியோன்னு யோசிக்கும் பொழுது இன்றைக்கி ஒரு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அனுகூல்யமாகும். கஷ்டப்பட்டு உழைக்கிற வாளுக்கு நிச்சயம் அனுகூல்யம் இருக்கும். எனக்கு பண வரவுக்கு தாங்க வேணும்னு நினச்சிட்டு இருக்க வாளுக்கு நிச்சயம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு விஷயம் யாராவது நமக்கு எதாவது சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒன்றையே திருப்பி 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 பேசுகிறா, இல்லை உங்களை பற்றி குத்தம் சொல்லி 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 பேசுகிறான்னா இரிட்டேஷன் ஜாஸ்தியாகிடும். அந்த மாதிரி காலையில் 2 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா யதார்த்தமான விஷயங்கள் நடக்கும். அவள் சொன்னதை நினச்சி பார்த்தா ஆமாம் இல்லை எதுக்கு இவா இத்தனை தடவை சொன்னால், நம்மக்கிட்ட இதில் குறைபாடு இருக்குது அதுதான் சொல்லி காமிச்சிருக்கா, ஆனால் சொன்ன விதம் தான் சரியில்லை அப்படின்னு யோசிப்பீங்க. எக்ஸாம்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம், நிறையா படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம் படிப்பா. அதே மாதிரி பத்திரமாக சில பொருட்களை வச்சுப்பா, முந்தையெல்லாம் தொலைச்சுட்டே இருந்த பொருட்கள்லாம் இப்போ இனிமேல் துறைக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுப்பேன் வச்சுப்பா. வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்கள் நம்ம இந்த வேலையை எடுத்துகிட்டு இதை கவனிக்காமல் விட்டுடுவோம். உதாரணத்துக்கு பார்த்துட்டேனா படிப்பு எடுத்துகிட்டு குடும்பத்தையோ வேலையை எடுத்துகிட்டு குடும்பத்தையோ அல்லது குடும்பத்தை எடுத்துகிட்டு வேலையோ இதை கவனிக்காமல் விட்டுடுவோம், அது பிறருக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அதில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷமான வழிபாடு இன்றைய தினம். தனுர்ராசி என்பர்களே, நல்ல விஷயத்தை நோக்கி பண்ணும்போது இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாள் அப்படின்னு தடுத்து நம்ம வந்து யோசிக்க வேண்டாம், உடனே செய்யலாம், நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக அனுகூல்யமாகும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தோல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனம் என்பது தேவை. கண் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனம் என்பது தேவை. நமக்கு அவசியம்னா வெளியில் போகணும், அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் உட்காந்த இடத்துல காரியத்தை சாதிச்சு கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, பணம் வரும்போதே அதை அழகாக எடுத்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தனுர்ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை சாதக பாதகம் 50-50% இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நட்புகள்
மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூலியம் சென்ற இடத்துல கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புங்கிற மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை சம்மந்தமான பயம் அப்பப்போ மனசில் தோணும். இது என்னடா இப்படி இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்கே அப்படி இருக்குங்கிற பயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டுருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு லாபம் ஏற்பட்டால் பத்தாது, நம்ம கூட இருக்கிறவாளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். எல்லாம் இருக்குது, இருந்தாலும் மனதில் ஒரு தெளிவில்லை அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும்போது தெய்வ வழிபாடு மட்டும்தான் இதுக்கு துணை. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண ராம வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு சில நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனோம்னா நம்ம இறைவனை ரொம்ப பாராட்டுவோம். ஒரு சில நேரத்தில் ரொம்ப டென்ஷனாக இருந்தோம் வச்சுக்கோங்க, அதே இறைவன்கிட்ட என்னப்பா இப்படி என்ன வாழ்க்கையில் இவ்வளோ படுத்துறையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோபத்தில் இருப்போம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய உரிமை இறைவன்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு இருக்க உரிமை நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவே பகவானை வச்சு வச்சுட்டு இருப்போம். அதுதான் அந்த பிடித்தம், அவரை பிடிக்க 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 உரிமையோடு நம்ம வந்து இதை எடுத்து பண்ணுவோம். இன்றைக்கி இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அதை பற்றியே சிந்திச்சிட்ருப்பேன். என்றைக்குமே டெம்பரவரியாக இருக்கக்கூடிய சில விஷயத்தை பெர்மனண்ட்டுன்னு நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் இல்லையா. இது யதார்த்தமாக பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் சொன்னது தான், இந்த டெம்பரவரி பெர்மனண்ட் இதை ரெண்டே வித்தியாசம் தெரிஞ்சிருந்தாலே நம்ம வாழ்க்கையில் ஞானம்ங்கிற படிக்க ஒன்று எட்டி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் டெம்பரவரி பெர்மனண்ட் ரெண்டையும் பாருங்கள். இன்னத்து பிரச்சனை இது, நாளைக்கு திருப்பி தீரும் அப்படின்னு நினச்சி பாருங்கள், நிச்சயம் தீர்ந்துடும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, யதார்த்தமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மற்ற நம்ம ஒரு காரியத்தை சொல்லும்போது ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்போம். நமக்குன்னு ஒரு காரியம் வரும்போது நிறையா குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இதனடா நல்லது பண்ணால் கெட்டது சொல்கிறாளே, சரி இப்படி இருந்தால் இப்படி சொல்கிற, இப்படி இருந்தால் இப்படி சொல்கிற, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருக்கும், நிதானமாக யோசிங்க, நடக்கிறது என்னன்னு கவனிங்க, அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸே கொடுக்காதீங்க. உங்களுக்கு கெட்டதாக இருந்ததுன்னா நல்லதாக இருந்ததுன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கோ. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனம் என்பது தேவை. ஃபோனில் பேசும்போதோ ஒருத்தர்கிட்ட பேசிக்கும்போதோ இரவு நேர பிரயாணம் போகும்போதோ வாகனத்தில் வேகமாக போகும்போதோ ஒருத்தர் கரெக்டாக ரூல்ஸை சொல்லும்போது அந்த ரூல்ஸை எதிர்த்து நீங்கள் பேசுகிறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு. தடங்களை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புதமான வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான பலாபலன்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் ரொம்ப விசேஷகரமான ஒரு அற்புதமான ஜோதிட விஷயத்தை நான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்களே உங்களுடைய பிறந்த வருஷத்தை வைத்து அற்புதமான பலாபலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். இதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இன்றைக்கி கூட சீன வாஸ்துன்னு சொல்லுவாங்க, அதாவது வெளிநாட்டிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் பார்க்குறது வழக்கங்கள் உண்டு. நம்ம நாட்டிலையும் பார்த்துட்டிங்கன்னா இதை பிரசன்ன ரீதியாக வருடத்துக்கு போட்டு பார்த்து நம்ம பார்த்து பண்ணக்கூடிய வழக்கங்களும் உண்டு. அதாவது வருடத்திற்கு குரு தான் சம்பந்தம்னு சொல்லுவோம். ஒரு வருடத்தில் அந்த வருடத்தை கடக்கிறோம் பார்த்திங்களா, இதற்கு குரு தான் சம்பந்தம்னு சொல்லுவாங்க. இது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக எல்லா பலனையும் இது சொல்லிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, ப்ராப்பராக எல்லா பலனையும் சொல்லாது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு விதமான நீங்கள் பிறந்த வருடத்துக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு, இதை நீங்கள் போட்டு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 9 கிரகங்கள் உங்களுக்கு தெரியும், சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இல்லையா. இந்த 9 கிரகங்கள் அதில் 2 சாயா கிரகங்கள் 1 துணை கிரகம், ஆக 9 இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் 9 வருடமாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ பாருங்கள் நீங்களே பாதி அஸ்ட்ராலஜர் ஆகிட்டீங்க. இப்போ வந்து நம்ம வந்து அது வருடமாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உதாரணமாக இதவே பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு புரியணுங்காட்டி 9 கிரகமாக அப்படியே நான் மாற்றிட்டேன். ஆக நம்பர் 1 1901 அதாவது 1901 இந்த வருஷத்தை சூரியனுக்கு போட்டுக்கோங்க, டேபிள்ஸ் மாதிரி சூரியன்கிட்ட போட்டுக்கோங்க. 1902 சந்திரனில் போட்டுருங்க, 1903 செவ்வாயில் போட்டுருங்க. இப்படியே வருது பார்த்திங்களா, அப்படி கிரகங்கள் வரும்போது கேதுவில் பார்த்திங்கன்னா 1909 போட்டுருங்க. திருப்பி அதுக்கு கீழே ஒரு டேபிள் போடுங்க,
1909 கீழே அதாவது சூரியனுக்கு கீழே 1910 அத போட்டுக்கோங்க 1911 சந்திரனுக்கு போட்டுக்கோங்க அப்படியே இங்க வரும்போது பாத்தீங்கன்னா 1918 வந்துரும் திருப்பியும் பாத்தீங்கன்னா 1919 ல இருந்து 1927 ல வரும் அதுக்கு அப்புறம் 1928 ல இருந்து ஆரம்பிச்சு 1936 வரைக்கும் வரும் இப்படியே போட்டுட்டு 2098 வரைக்கும் அந்த டேபிள்ஸ் போட்டுக்கோங்க ஒருவேளை என்கிட்ட அது இல்ல நான் சார் உட்கார்ந்து எப்படி சார் இதெல்லாம் போடுறதுன்னு அப்படி நினைச்சீங்கன்னா கவலையே படாதீங்க நம்ம நிகழ்ச்சி எப்பவுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு இல்லையா 7397394829 இதுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணாமல் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உடனே அந்த டேபிள் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க நாங்கள் பிரத்யேகமாக தயாரித்து வச்சு அந்த டேபிள் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க அதில் நீங்கள் எந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி நீங்கள் பிறந்த வருடம் சூரியனின் அடிப்படையில் வருதா சந்திரனின் அடிப்படையில் வருதா செவ்வாயின் அடிப்படையில் வருதா புதனின் அடிப்படையில் வருதா குருவின் அடிப்படையில் வருதா அதே மாதிரி சுக்கிரனின் அடிப்படையில் வருதா ராகுவின் அடிப்படையில் வருதா கேதுவின் அடிப்படையில் வருதா நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் உதாரணத்துக்கு நான் வந்து 1982 பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் சூரியன் அடிப்படையாக வருது சரி இவங்க குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சூரியனின் அடிப்படையாக வரக்கூடிய குணாதிசயம் எல்லாத்துக்குமே ஒரு கமாண்டிங் பவர் இதில் நிறையா இருக்குங்க நான் சும்மா ஒரு ரெண்டு வரி மட்டும் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ஒரு கமாண்டிங் பவர் இருந்துருக்கும் எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமைகள் இருக்கும் ஜெயிக்கணும்னு இருக்கும் பணமெல்லாம் அப்புறம் எனக்கு மரியாதை நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும் இப்போ சூரியனுடைய விஷயங்கள் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சந்திரன் இந்த சந்திரனின் அடிப்படையாக வருது பார்த்திங்களா உதாரணத்துக்கு 1982 83 வச்சுக்கலாம் சந்திரனின் அடிப்படையாக வரக்கூடிய சில குணாதிசயங்கள் ஒரு இடத்துல அவள் இருக்க மாட்டாள் இடம் விட்டு இடம் மாறிண்டே இருப்பாள் இந்த வருஷத்தில் பிறந்தவா இந்த கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் பலவிதமான சிந்தனைகளை வாழ்க்கையில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் ஒன்று விட்டு ஒன்று இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சாச்சு அடுத்தது என்ன அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு விரும்பல் அதாவது வெளிநாடோ வெளியூரோ அந்த பொருட்களை விரும்பக்கூடியவளாக இருந்தால் அதே சமயத்தில் நிறையா விஷயங்களில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மைண்ட் ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் எல்லாம் அவங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அன்மா தாயார் மேலே ரொம்ப அன்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய வாழாக இருந்துருப்பா இதெல்லாம் 1983 பொதுவாக சொல்கிறேன் சந்திரன் அடிப்படையில் வரக்கூடிய விஷயங்காட்டி சொல்கிறேன் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் உதாரணத்துக்கு 1982 சொல்லிட்டேன் 83 சொல்லிட்டேன் 84 வச்சுப்போமே இவா வந்து செவ்வாயின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட வருஷத்தில் இவா பிறந்திருக்கா சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவாள் டென்ஷன் ஆகுவா வேக வேகமாக ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாள் அந்த காரியம் இவா ஸ்பீடுக்கு மற்றவா வரலன்னா அது அவளுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காது சின்ன வயசுலேயே ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இல்லை மெடிசன் சம்மந்தமான விஷயங்கள் மருந்து சம்மந்தமான விஷயங்கள் விவசாயம் ரியல் எஸ்டேட் இது போனால் கவனங்கள் நிறையா இருந்துருக்கும் இதெல்லாம் யதார்த்தமாக செவ்வாய் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் சொந்த பந்தங்கள் சில நேரம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும்னு நினைப்பா சில நேரம் ரொம்ப ஒற்றுமை வந்தால் இவன் ஏன் இவ்வளோ நெருக்கமாக வரலை கொஞ்சம் தள்ளியே வைப்போமே அப்படின்னு நினைப்பா இதெல்லாம் செவ்வாயின் அடிப்படையில் புதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியவா 1985 பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டெக்னிக்கலாக புத்திசாலித்தனமாக நகைச்சுவையாக பேசுவான் ஆனாலும் கருத்தாவா விஷயத்தில் இருந்துருப்பாள் எதுவுமே கேர் பண்ணுற அளவுக்கு இருப்போம் அடுத்த விஷயத்தில் தெளிவாயிருவா ஒரு தடவை போடுவா ரெண்டாவது தடவை படவே மாட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா புதனின் அடிப்படையில் வரவா உதாரணத்துக்கு 1985 சொல்லலாம் 86 எடுத்துக்கோங்களேன் இந்த 86 புதன் முடிஞ்சு குருவுடைய தன்மைகளில் இருக்காங்கன்னு வச்சுப்போம் குருவுடைய தன்மை இந்த வருஷத்தை மட்டும் சொல்ல இந்த மாதிரி இந்த டேபிள்ஸ் இருக்கிற வருஷத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் 86 பிறந்தவா அல்லது இந்த குருவின் அடிப்படையில் பிறந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கிளியராக இருந்துருப்பா ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணணும்னு நினச்சிட்டுருப்பா சில நேரம் அவளுக்கு அந்தந்த காலகட்டத்தில் அது நடக்கலைன்னா அதுதான் அவளுக்கு டென்ஷனை கொடுக்கும் மற்றபடி எல்லா விஷயத்திலும் கிளியராக இருப்பாள் ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா 10 பேர்த்த வச்சு மேனேஜ் பண்ணி அது ரிசல்ட்டை ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும் குடும்பத்தில் ரொம்ப 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 தெளிவாகவும் சொத்து இடம் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா இருக்கும் அடுத்தது குருவுக்கு அப்புறம் சுக்கர பகவானுடையது 87 வச்சுப்போமே சுக்கர பகவான் நிறையா செல்வம் சேர்க்கணும் அலங்காரம் பண்ணிக்கணும் வெளியில் போகணும் 4 பேர் மதிக்கணும் 4 பேர்த்து முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இது சுக்கரனின் அடிப்படையில் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் அடிப்படையில் 88 வச்சுக்கோங்களேன் 88 இருந்தவன் ஸோ சனி பகவான் அடிப்படையில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாள் ஆனால் சில நேரங்களில் பார்த்துட்டுனா என்ன சொன்னாலும் அதுக்கு முரண்பாடாக குணாதிசயங்களும் இருந்துகிட்ருக்கும் காலமும் காரியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காரியத்தை நகர்த்து கொண்டு போவாங்க ரொம்ப பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை பார்த்த உடனே கணிக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும் எதுலையுமே அவ்வளோ சீக்கிரம் பற்றுதல் வைக்க மாட்டாங்க அடுத்த பார்த்துட்டிங்கன்னா 88 வச்சுக்கலாம் ராகுவின் அடிப்படையில் சட்டு சட்டுன்னு அந்த வேலையை பண்ணுவாங்க நல்லா பழகினா நல்லா பழகுவா எதிர்மறையாக பழகினா எதிர்மறையாக பழகுவா இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கும் யாரை பார்த்தாங்களோ அவங்கள அப்படியே அப்டேட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அவாள மாதிரியே நடிப்பாள் இதெல்லாம் வாட்டாக இருக்கும் அடுத்தது கேதுவின் அடிப்படையாக வர்றது 1990 வச்சுக்கோங்க
சில விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் வந்து மல்டிபிள் டேலண்ட் நிறையா பேர் இருக்கிறது தான் பார்ப்ப முடியும். இதுலேயும் 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 மல்டிபிள் டேலண்ட், ஒன்று இப்படி ஃபுல்லாக இருந்துருவா அப்படி இல்லைன்னா ஐடியலாக இருப்பாள். இந்த ரெண்டு விஷயங்களும் அவள்கிட்ட இருந்துருக்கும். ஞானம், தியானம், யோசனைகள் தான் நிறையா இருக்கும். சரிங்க, இப்போ 1991 2098 வரைக்கும் இந்த டேபிள்ஸுக்கு உண்டான, நீங்கள் பிறந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை பஞ்ச தத்துவ அடிப்படை, நிலம், நீர், காற்று, ஆகாய தத்துவின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே நவகிரகமாக அதை மாற்றியிருக்கேன். சார் எனக்கு அந்த டேபிள்ஸ் வேணும் சார், உட்காந்து எழுதெல்லாம் முடியல சார், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கவலையப்படாதீங்க. 7397394829 எனக்கு தொடர்பு கொடுங்க. அந்த வருஷத்துக்கு உண்டான அந்த டேபிள்ஸ் அனுப்புவாங்க. பலாபலன் அனுப்ப மாட்டோம், பலாபலனுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கணும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.